இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து அணி நான்கு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்கிறது முதல் இரு டெஸ்ட் முடிவில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றி பெற்றன அடுத்த இரு டெஸ்டில் பங்கேற்கும் இந்திய அணி தற்போது அறிவிக்கப்பட்டது ரோஹித் சர்மா சுப்மன் கில் மயங்க் அகர்வால் புஜாரா கோலி ரஹானே ரிஷா பன் சஹா கார்த்திக் பாண்டியா லோகேஷ் ராகுல் பும்ரா இஷாந்த் சர்மா முகமது சிராஜ் அஸ்வின் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் உமேஷ் யாதவ் சேர்க்கப்பட்டனர் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் ஏழாவது சீசன் கோவாவில் நடக்கிறது வாஸ்கடோகாமாவில் நடந்த லீக் போட்டியில் ஹைதராபாத் அணி நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கேரளாவை வீழ்த்தியது ஹைதராபாத் சார்பில் சாண்டசா இரண்டு அரிடேன் விக்டர் தலா ஒரு கோல் அடித்தனர் தென்னாப்பிரிக்கா அணி முன்னாள் கேப்டன் டூப்ளசி கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அடிலேடு டெஸ்டில் அறிமுகமானார் முதல் போட்டியில் எழுபத்தி எட்டாயிரத்து நூற்று பத்து ரன்கள் எடுத்து ஆட்டநாயகனானார் பத்து சதம் இருபத்தி ஒரு அரை சதம் உட்பட அறுபத்தி ஒன்பது டெஸ்டில் நான்காயிரத்து நூற்று அறுபத்தி மூன்று ரன்கள் எடுத்தார் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் முப்பத்தி ஆறு டெஸ்டில் கேப்டனாக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபது கேப்டன் பதவியில் இருந்து விலக்கினார் டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக டெஸ்டிலிருந்து ஓய்வு பெற்றார் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர் மெல்பர்னில் நடக்கிறது பெண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் ஆஸ்திரேலியாவின் ஆஷ்லா பார்டி செக் குடியரசின் கெரோலினா முசோவாவிடம் ஆறுக்கு ஒன்று மூன்றுக்கு ஆறு இரண்டுக்கு ஆறு என்ற செட் கணக்கில் அதிர்ச்சி தோல்வியடைந்தார் அமெரிக்காவின் ஜெனிஃபர் பிராட்டி சக வீராங்கனை ஜெசிகாவை நான்கு காறு ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு ஒன்று என்ற கணக்கில் வென்றார்